அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் வாகை மாலை வகுப்பின் சார்பாக 12 வகுப்பிலிருந்து பொதுவான ஒரு வினா பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதிரி ஒரு பொதுவான வினா அமைந்தால் எப்படி எழுத வேண்டும் என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கனவு ஆசிரியர் குறித்து கட்டுரை எழுதுக. அதாவது உங்களுடைய கனவு ஆசிரியர், உங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் உங்களை எவ்வாறு வழி நடத்தினார் என்பதை குறித்து எழுத வேண்டும். அதற்கான விடை என் கனவு ஆசிரியர். ஆசிரியர் சமுதாயத்தில் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்குபவரே கனவு ஆசிரியர் ஆவார். அப்படி என்ன கனவு ஆசிரியராய் நான் கருதுவது? எப்போதும் இன்முகத்தோடு இருக்கும் என் தமிழாசிரியர் திருமுகு அன்புமணியே ஆவார். மாணவர்களிடம் தோழமை உணர்வோடு பேசி ஏற்றத்தாழ்வின்றி அனைவரிடமும் ஒரே மாதிரியாய் நடந்து கொள்பவர் திருமுகு அன்புமணி ஆசிரியர். வகுப்பறையில் ஒரே இடத்தில் நின்று கொண்டு பாடம் நடத்தாமல் நடந்து கொண்டே பாடம் எடுக்கும் அவரது பாங்கு போற்றுதற்குரியது. செய்யுள் பாடல்களை உரிய ஏற்ற இறக்கத்தோடு ஓசை நயத்துடன் தமது இனிய குரலில் பாடி எங்கள் உள்ளங்களையெல்லாம் அவர் கொள்ளை கொண்டு விடுவார். அவர் கல்வி கற்பித்தலோடு நின்றுவிடாமல் மாணவர்களிடம் மறைந்து கிடக்கும் கலைத்திறனை வெளிக்கொண்டு வர உரிய பயிற்சி அளித்து அவர்களை மேடையேற்றி அழகு பார்க்கும் அதிசய மனிதராய் திகழ்கிறார். தேர்வில் மதிப்பெண் குறைந்துவிட்டால் அதற்கு தடையாய் இருப்பதை அறிந்து நல்வழிப்படுத்தும் நல்லாசிரியராய் அவர் விளங்கினார். மாணவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கேற்று தேவையான கல்வியை தருவதோடு எங்களின் அறிவு தேடல்களுக்கு வடிகளாய் அமைந்தவரே என் கனவு ஆசிரியர். மாணவர்கள் தவறு செய்யும் பொழுது பெரியதாய் அதை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்யாமல் தவறுகளை உணர்த்தி அவர்களை திருந்திச் செய்வார். அறிவு கதவுகளை திறந்து அனுபவம் என்னும் வெளிக்காற்றை மாணவர்களுக்கு சுவாசிக்க கற்றுத்தந்த என் கனவு ஆசிரியரை நான் என்றென்றும் நன்றியோடு நினைத்து போற்றி மகிழ்வேன். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.